வணக்கம் நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் நம்மை பாதிக்குமா? நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு அரிதான தகவல்கள் இந்த வீடியோவில் கிடைக்கப்பெறும். ஸோ வீடியோ முடிவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஓகே, பூர்வீகம் அப்படின்றது, இப்போது எனக்கு என்னுடைய அப்பா பூர்வீகம், என்னுடைய அப்பாவுக்கு தாத்தா பூர்வீகம், தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, இப்படி ஒரு ஒருத்தருக்கு அவங்களுடைய பூர்வீகம். எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, நான் ஒரு வாடகை வீட்லேயோ இல்லை சொந்த வீட்லேயோ இருக்கேன், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கணும்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, அந்த வீட்டுடைய கட்டமைப்பு என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த வீடு போலவே, நான் அப்பா அம்மா கூட வாழ்ந்த வீடு போலவே நான் அந்த வீட்டை நான் கட்டியிருப்பேன். இது ஒரு 60-70% மேட்ச் ஆகும். அல்லது நான் திருமணம் பண்ணின என்னுடைய மாமனார் வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடு மாதிரியான வீட்டை நான் கட்டியிருப்பேன். இதில் மோரார் தன் ரெண்டு வீட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 60-70% கட்டமைப்பு அப்பா வீட்டை சார்ந்தும் மாமனார் வீட்டை சார்ந்த கட்டமைப்பு தான் இருக்கும். அப்போ நான் என்னுடைய வீட்டை மிகச்சரியாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிட்டா போதுமான்னு கேட்டால், சில வீடுகளில் என்னோடய வீட்டை மட்டும் சரியாக அமைச்சிக்கிட்டா, சில கேசஸில் என் வீட்டை மட்டும் சரியாக அமைச்சிக்கிட்டா சில பேர்த்துக்கு ரிசல்ட் வந்துடுது. சில இடங்களில் சில கேசஸில் அப்பா வீட்டை அமைச்சாதான் ரிசல்ட் வருது. சில வீடுகளில் சில கேசஸில் மாமனார் வீட்டையும் சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு குட் ரிசல்ட் வருது. அப்போது இதுதான் பூர்வீகம். இப்போ உங்களுக்கு எப்படி அம்மா அப்பா பூர்வீகமோ அதேமாதிரி உங்கள் மனைவிக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா பூர்வீகம். சரிங்க, இங்கே போய் நான் என்னுடைய தாத்தா வீட்டை சரியாக வச்சுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சரி, ஏன் தேவையில்லை அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள் வந்து அம்மா அப்பா கூட தான் போய் நம்ம தங்க வேண்டிய சூழல் வரலாம். சில வீடுகளில் தாத்தா வீடுகளில் பாட்டி வீடுகளில் போய் தங்குறோம். ஸோ அது கூட தாத்தா கூட தாத்தாவோட பிள்ளைங்க பசங்க, அதாவது அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ தாத்தா வீட்டுக்கு நிறைய ஷேரிங் இருக்கும், சொத்துக்களை பிரித்தா கூட நிறைய ஷேர் இருக்கும். ஆனால் அப்பா வீட்டுக்கு நம்மளும் நம்ம கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேராக இருக்கலாம். அப்போது அப்பா வீட்டில் தங்குறது அதிகபட்சமாக இருக்கும், தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் தங்குறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது தாத்தா வீடை வந்து அப்பாவுடைய பூர்வீகமாக எடுத்துக்கிட்டோம்னா, அப்பாவோட பூர்வீகமாக எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய பூர்வீகமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒருவேளை சில பேருடைய வீடுகள் தாத்தா வாழ்ந்த ஊர், அப்பா வாழ்ந்த ஊர், அவங்களும் வாழ்கிற ஊர் அதே ஊராக இருக்கலாம், மேபி அதே வீடாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த வீட்டை மிகச்சரியாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிறது புத்திசாலித்தனம். அப்போது இங்கே பூர்வீகம் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. அப்போது அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டையும் மாமனார் மாமியார் வாழ்ந்த வீட்டையும் நம்ம இருக்கிற வீட்டையும் மிகச்சரியாக அமைச்சு கொள்ளும் பட்சத்தில் தான் உங்களுக்கு 10% ரிசல்ட் கிடைக்கிது. இல்லை சார், எங்களுக்கு பூர்வீகமே இல்லை சார், நாங்கள் வந்து மலேசியா வந்துட்டோம், சிங்கப்பூர் வந்துட்டோம், ஆந்திரா வந்துட்டோம், பூர்வீகத்தில் உள்ள வீடெல்லாம் சரியாக தப்பாக தெரில சார், நாங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டால் எங்களுக்கு ரிசல்ட் வருமா, நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ உங்கள் மனசில் வரலாம். எனக்கு பூர்வீகமே தெரியாது சார், அங்கே சொத்து இல்லை சார், வீடு இல்லை சார் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, அவங்களே அது 1% கூட பாதிக்காது. சார், பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, நான் வந்து சிங்கப்பூர் வந்துட்டேன், வருஷத்தில் 1 நாள் தான் நான் அப்பா வீட்டுக்கு வருவேன், தாத்தா வீட்டுக்கு வருவேன், அது என்னை பாதிக்குமா அப்படின்ற கேள்வியும் அடுத்தவங்க மனசில் வரலாம். அப்படி வரீங்க அப்படின்னாலும் அந்த சொத்தும் உங்களை பாதிக்காது. நீங்கள் எப்போ உங்கள் வீட்டை விட்டுட்டு அம்மா அப்பா கூடவோ, மாமனார் மாமியார் கூடவோ, தாத்தா பாட்டி கூடவோ, வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ, மாதத்தில் 5 நாளோ 10 நாளோ நீங்கள் அடிக்கடி எங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்களோ அந்த கட்டமைப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு செய்யும். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது உண்டு, 4 தலைமுறை தாண்டியாச்சு சார், 5வது தலைமுறை இந்த வீட்டை வந்து தொடர முடியல, ஜோதிடர்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, ஜாதக ரீதியாக வேண்டான்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு வீடு கட்டிக்கலான்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதேமாரி பூர்வீகமாக அதை விற்றுட்டு வெளியில் போக சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஓகே, இது இந்த இடத்துல உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து ஒரு வீடியோவில் பதிஞ்சிருக்கோம். பூர்வீகம் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமி தான் பூர்வீகம், பூர்வீகம் ஆகாது அப்படின்னு சொல்கிறது முதல் தவறு. பூர்வீகம் ஆகாதுன்னா செவ்வாய் கிரகத்துக்கு சந்திர கிரகத்துக்காக கூடி போக முடியும், அது இல்லை. பூர்வீக சொத்தில் உள்ள வீடு தவறாக இருக்கும், அதை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேணால் அவங்க ஆலோசனை சொல்லலாம். அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாஸ்து தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அப்போது பூர்வீக சொத்தில் உள்ள வீடு 5 தலைமுறையாகிடுச்சு, அந்த வீட்டை இடிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஒருவேளை அந்த வீடு சரியாக இருந்தால் அந்த வீட்டை கண்டினியூ பண்ணுங்கள், அதனால் என்ன தவறு, ரெனோவேட் பண்ணி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள்.
தவறாக இருக்குதுன்னா அதை சரி பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வீடு கட்டுறதுன்றது இன்றைக்கி பெரிய காஸ்ட்டு, ஒரு லேசான விஷயம் கிடையாது. அப்போது பூர்வீக சொத்தில் உள்ள ஒரு வீட்டை சரியாக அமைச்சுக்கொள்கிறது தான் சரியான ஆலோசனையும் கூட. பூர்வீக சொத்து தவறாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் பூர்வீக சொத்தோட தாத்தா பாட்டியோடைய கம்யூனிகேஷனில் இருக்கீங்களா இல்லையான்றதை பொறுத்தும் இந்த ரிசல்ட்டு மாறுபடும்.